குழந்தைக்கும் இந்த உலகத்தில் அனுபவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த உள்ளு தான் வித்தியாசம். இங்கே உள்ளு வந்து அர்த்தம் பொதிந்ததாக இன்பதுன்பத்தால் வாழ்க்கையை அனுபவிக்கிறவராக இரட்டை உணர்ச்சிகளால் எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு குழந்தைன்னா நான் சொல்கிறது 2 வயசு 2.5 வயசு இன்னும் வந்து பெருசாக எதுவும் எந்த வேல்யூஸும் வளரலை. ஒரு ஒரு நம்ம வீட்டு பிராணியை போல் அந்த வீட்டு பிராணிக்கு பிடிச்சதை தான் சாப்பிடும், பிடிக்காத கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த நாய்க்குட்டி சாப்பிடாது. அதற்கும் இதற்கும் வித்தியாசம். ஆனால் இது எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கும். ஒரு செல்ல பிராணியை போல இந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 5 அறிவு பிராணிகளும் சரி, ஒரு 2 2.5 வயசு குழந்தைகளும் சரி, அதற்கும் வளர்ந்தவன் என்று வளர்ந்த மனிதர்களை, பெரிய மனிதர்களை, அனுபவங்களால் நிரம்ப பெற்று வாழுகின்றவர்களை எந்த பாகுபாடு பிரிக்கிறது? எந்த பாகுபாட்டினால் உண்மையில் வந்து அவைகள் தூய்மையான உயிரினங்கள். ஒரு 2.5 வயசு குழந்தையும் சரி, ஒரு நிறைய கண்ணுக்குட்டிகளை ஈன்ற மாடும் சரி, மற்ற மிருகங்களும் சரி, துஷ்ட மிருகங்களும் சரி, சகலமும் சரி, களங்கமற்றவைகள். என்ன மாதிரி கேக்குதா? இதோ ஆயிடுச்சா? எல்லா குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸே இல்லை, கள்ளங்கபடமற்ற ஐம்புல செய்கைகள், உள்ளொன்று வெளியொன்று உள்ளே இல்லை. உள்ளுன்னு ஒன்றும் இல்லைங்க. தத்ரூபமாக வாழும் ஞானிகள் வந்து, அதாவது அனுபவ ரீதியாக வாழும் ஞானிகள் வந்து ஒரு 2.5 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு குழந்தை. அதை கொண்டு போய் நீங்கள் ப்ளே ஸ்கூலில் போட்ட பிறகு தான் பிரச்சனையோ பிரச்சனை. வெளி உலகத்தில் போய் நீங்கள் தள்ளுறீங்க தெரியுமா? எல்லாம் நம்மளுடைய மோட்டிவேட்டடு ஆக்டிவிட்டீஸ். அது பெரிய மோட்டிவேஷன் கூட சொல்லக்கூடாது. எல்லாம் பாஸ்ட் இன்செக்யூரிட்டிஸ், ஃபியர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம என்ன வாழறோன்னே தெரியல. ஆனால் அவனை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பெரிய கவிஞன் ஆகணும், அப்படியே நம்ம வேல்யூஸ் எல்லாம் என்னவோ பயங்கரமான வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மாதிரி. நான் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சத்சங்கமாக பேசுவது எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியான உண்மைகள், வாழும் விதங்கள். வாழும் விதங்கள் எல்லாம் பொய்களாக இருக்கிறது. ஏன்னா அந்த எண்ண ஓட்டங்களை வளர்ந்த மனிதர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.